हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவத்தைருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுருந்தீன தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குரு கி ஜெய் ஷீல பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் பனிரண்டு உவாச்ச உச்ச யே அப்பியலிங்கே சஞ்சே வாக்கியம் பி மாநி மானத்தனையட் பை வட் மீனிங் ப்ரம்மா பகவான் ப்ரமா உச்ச கூறினார் யயா உங்களால் மே என்னுடைய அபச்சிதி வழிபாடு தாத ஓ மகனே கல்பிதா நிறைவேறியது நிர் நிர்வியலக் நிர்வியலீகத வஞ்சகம் இல்லாமல் எத் அதனால் மே என்னுடைய சஞ்சக் முழுவதும் ஒப்புக்கொண்டு வாக்கியம் அறிவுரைகள் பவான் நீங்கள் மானத ஓ கர்த்தமரே மற்றவர்களுக்கு மதிப்பு தருபவர் மானையன் மதித்து ட்ரான்ஸ்லேஷன் பகவான் பிரம்மா கூறினார் என் அன்பு மகனான கர்த்தமரே நீங்கள் எந்த வஞ்சகமும் இல்லாமல் என் அறிவுரைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால் அவற்றிற்கு தகுந்த மதிப்பு தருவதால் நீங்கள் என்னை சரியாக வழிபட்டுள்ளீர்கள் நீங்கள் என்னிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை செயலாற்றியும் இருக்கிறீர்கள் அதன் மூலம் எனக்கு மதிப்பு தந்தீர்கள் பர்போட் பைசில பிரபா ஜெயசீல பிரபாத் பிரபஞ்சத்தின் முதல் உயிரினமாக பிரம்மா எல்லோருக்கும் ஆன்மீக குருவாக இருக்கிறார் அவர் படைப்பு தொழிலின் கர்த்தா மேலும் எல்லா உயிரினங்களுக்கும் தந்தையும் ஆகிறார் கர்தம முனிவர் பிரஜாபதி பிரஜாபதிகளில் ஒருவர் அல்லது வாழும் உள்பொருள்களை படைப்பவர்கள் அவரும் பிரம்மாவின் ஒரு மகனாவார் பிரம்மா கர்தமரை புகழ்ந்தார் ஏனென்றால் அவர் யாரையும் ஏமாற்றாமல் ஆன்மீக குருவின் ஆணைகளை முறைப்படி செயலாற்றியவர் உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா ஏமாற்றுதல் எனும் தகுதியின்மையை பெற்றுள்ளது அவருக்கு நான்கு தகுதியின்மைகள் உள்ளன உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுக்கு நான்கு குறைகள் உள்ளன அவர் தவறு செய்தல் உண்மை அவர் மாயையில் ஆழ்தல் உண்மை அந்த ஜீவராசி பிறரை ஏமாற்றுவதும் உண்மை அவருடைய புலன்கள் முழுமை பெற்றவரல்ல அல்ல இந்த நான்கு குறைகள் இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகளுக்கு உள்ளது ஆனால் ஒருவர் ஆன்மீக குருவின் ஆணையை சீடன் எனும் மரபால் அல்லது பரம்பரை முறையால் நிறைவேற்றினால் அவர் இந்த நான்கு தவறுகளையும் வெல்கிறார் அதனால் ஆன்மீக குருவிடமிருந்து பெற்ற அறிவு ஏமாற்றுதல் அல்ல கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவால் உருவாக்கப்பட்ட பிற அறிவு ஏமாறுதலே ஆகும் கர்தம முனிவர் அவரிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை அவ்வாறே செயல்படுத்தினார் அதாவது கர்தம முனிவர் பிரம்மாவிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை அவ்வாறே செயல்படுத்தினார் என்றும் அவருடைய ஆன்மீக குருவை உண்மையில் மதித்தார் என்றும் பிரம்மா நன்கு அறிவார் ஆன்மீக குருவை மதிப்பது என்பது அவருடைய அறிவுரைகளை வார்த்தைக்கு வார்த்தை தவறில்லாமல் செயல்படுத்துதல் ஆகும் என்பதே பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேட்டோம் மூன்று அத்தியாயம் இருபத்தி நான்கு கர்தம முனிவரின் துறவு என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்